அன்பளிப்பா கொடுத்தாங்க. பாத்துடா வாங்கிய நாள் முதல் இந்த நாள் வரை சட்டியை துவைத்ததில்லை. ருக்குமணி சூப்பர் ஸ்டார் கடையாக்கா? ஆமா தம்பி. சரி, ஒரு டிரெஸ் ஒண்ணு தைக்கணும். சரி, தச்சு தெரியலா? தரேன். எங்க மாஸ்க்? எங்க ரெண்டு பேருமே எப்படி வந்திருக்கீங்க? நான் மாஸ்க்கு கிட்ட கொஞ்சம் காசு வச்சிருக்கேன். சரி, அதுல நீங்க என்ன செய்யலாம் கொஞ்சம் பாருங்க. அவனுக்கு என்னன்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க. சட்டை இருக்கு, பேண்ட் போட நெச நெசன் இருக்கு, ஒரு பாவாடை தச்சுட்டாங்களே. எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தாரு, ஸ்கிரீன் போடே அத்துட்டு வந்துட்டேன். பாவாடை போட்டு டால் சாடனே, ஒரு நல்ல பாவாடை தச்சுட்டாங்க. இதுல எப்படிப்பா பாவாடை தைக்க முடியும்? என்ன, நீ பேண்ட் தானே தைக்கணும், நீ என்ன பாவாடை தச்சு கேக்குற? அது ஒண்ணும் இல்ல, ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல சேர்ந்திருக்கேன். நீ என்ன பேண்ட் வச்சிருப்பா? சரி, அப்படி பாவாடை தைக்க அப்படி ஆடு. அழகு எல்லாம் எல்லாம் அவள் இவளது ஸ்டைல சந்தன பேல. அதுக்கு தான் பாவாடை. சரி சரிப்பா, பாவாடை தச்சிடலாம். தச்சு தரேன். அண்ணனுக்கு ஒரு டிரெஸ் நல்லி நின்றே பேசுங்க. மாஸ்க் வேற போடாம வந்திருக்கீங்க. என் தாத்தாக்கு ஒருத்தர் அன்பளிப்பா கொடுத்தாப்புல, எங்க தாத்தா தூங்கி கிடக்காப்புல, அதை கட்டிச்சு நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். அதை காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் கண்ணு முடிக்கோங்க. கண்ணு முடிக்கிறவா? ஆமா, இதாக்கா அன்பளிப்பா கொடுத்தாங்க. பாத்துக்கோங்கக்கா. என்னடா இது? இது பிராண்டட் கம்பெனிக்கா? பூமர் கம்பெனி. என்னடா இது? கொண்டுட்டு போங்கடா. இதுல எப்படி நான் பண்ண முடியும் அக்கா? நீங்க இத பத்தி நினைக்காது. இதுக்குள்ள பீஸ் இருக்கு, எலி கரும்பிச்சு. நான் பத்திரம் விட்டு அப்படியே வச்சிருக்கேன். என்னடா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு கொண்டு போங்கடா. இது வந்து முன்னில மிஷின்ல வச்சு தைக்க முடியாதுடா. நான் இதெல்லாம் தொடவே மாட்டேன், கொண்டுட்டு போங்கடா. எனக்கு கல்யாணம் போடதக்கா? நீ சட்டி போட்டேன்னு தச்சு தர மாட்டிய. பஸ்ல போயில கம்பி புடிச்சோன்னு அப்படியே அவுந்து உளுந்துருது ஆடையில. அதுக்கு நீங்க ரெண்டு சைடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுங்களேன். தம்பி, உங்கள்ட்ட நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ஜட்டையை நான் தொடவே மாட்டேன். நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க அடுத்த டெய்லரை பாருங்க. சரி அக்கா, வேற ஒண்ணுமே நான் சரி அக்கா உருங்க. என்னங்க தம்பி இதெல்லாம் தொடுங்க? இதெல்லாம் என் கையால எடுக்க மாட்டீங்களா அக்கா? குடிங்க தம்பி, கொண்டு போங்க தம்பி. முதல்ல அந்த பீஸ் எல்லாம். சரி அக்கா, இதுல ஒரு மாஸ்க் தச்சு கொடுங்கக்கா. மாஸ்க் அந்த பீத்த ஜட்டையை நான் தொட மாட்டேன் தம்பி. குடிங்க தம்பி. அக்கா நீங்க ஒண்ணு செய்யணும்க்கா. அந்த மூஞ்சி தீதி தச்சா போதுங்கக்கா. சரி அக்கா, ஜட்டியா தச்சு தர மாட்டியா? இதில் ஒரு மாஸ்க்கை போடுங்க. பேக் சைடு ரெண்டு சைடு நல்லா இருக்கு, முன் சைடு ஒரு சைடு நல்லா இருக்கு. அதான் ரெண்டு எங்களுக்கும் ஒன்று உங்களுக்கு எடுத்துவோங்க. ஒன்று அக்கா, எங்கள் பரமதிக்கே ஜட்டி போடுற பழக்கம் கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தாவோட ஜட்டி போட போகிறேன். அதனால நீங்கள் உங்களுக்கு தச்சு கொடுத்துருங்கக்கா. வேலை வேலை இருக்குக்கா, எங்களுக்கு கல்யாண வேலைக்கு போகணுக்கா. கல்யாணம் இருக்குப்பா. எனக்கு ரொம்ப மூச்சுத்தணர்களாக இருக்கு. நீங்கள் மாஸ்க் வேற போடாமல் வந்திருக்கீங்க. மரியாதையே உங்கள் ஜட்டியை கொண்டுட்டு போய். அக்கா தோச்சு தக்க கம்ஃபோர்ட் வாங்கி தச்சிருக்குக்கா. நாளைக்கு சரிப்பா அக்கா, அந்த ஜட்டிக்கு என்னதுன்னு சொல்றீங்க? சட்டியை நீ எடுத்துருப்பா தயவு செஞ்சு. நான் ஜட்டியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜட்டியை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. பார்த்தா பிடிக்காது, பாக்க பாக்கத்தான் பிடிக்கும். இங்க இருங்க, இப்படி இப்படி மூடிக்கலாங்கா. இதை இந்த நூல் வச்சு முடிக்கிறதுக்கு தச்சு கொடுங்களேன். தம்பி தயவு செஞ்சு நீங்க சட்டியை எடுத்துட்டு போங்க தம்பி.
உயிரை வாங்காதே தம்பி. அக்கா உங்க கடையில செகண்ட்ஸ்ல எதுமா ஜட்டி இருக்காக்கா? இப்போதைக்கு இல்லை, நீ வந்தா உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு போன் பண்றேன். வெள்ளரிக்காய் பால் கண்ண அது மாதிரி வச்சுக்கிறேன் அப்படி. இருக்கா இத ரெண்டா போட்டு ரெண்டா போட்டு இப்படி வந்து இத வச்சு இப்படி தைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மணக்குதுக்கு உண்மையிலேயே. ஐயோ எனக்கு மயக்கம் வந்துடா. காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சரி அக்கா ஏன் ட்ரெஸ் எப்படி பாத்து சொல்லுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது வலிஞ்சு ஓடுது பத்தியில தூக்கி வச்சு சட்டி தூக்கி சட்டி தூக்கி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும். இது வந்து எப்படின்னா ரெண்டு சைடு வந்து இப்படி டைட்டா குடுக்கணும். நாளைக்கு கல்யாணம், நீங்க நாளைக்கு தச்சு தரலாம். நீங்க எந்த கல்யாணத்துக்கு போறீங்களோ நாங்க பின்னாடியே வருவோம் அப்படியே. அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? வாங்க எனக்கு என்ன தச்சு கொடுக்கல. அவங்க திருடிட்டு வந்த சட்டியை தாத்தா கிட்ட இருந்து அதை திருடிட்டு வந்து தச்சு கொடுக்க சொன்னா அந்த ஓட்டை இருக்கு, நான் எப்படி தச்சு கொடுக்க முடியும்? பொண்ணுக்குள்ள சட்டடா இது. நாளைக்கு நாளைக்கு பொண்ணோட வாழ்க்கை தச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு மாப்பிள்ளையோட வாழ்க்கை என்ன வழி சொல்றீங்க? எப்பா உங்களை ரெண்டு கை எடுத்து கும்பிடுறேன் சரியா? இனி வேலை